ஹலோ கைஸ் இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இதை பாருங்களேன் உங்களுக்கு நம்ப முடியுதா எஸ் நீங்கள் சைனிங் வந்துருச்சு எலிசாபியா ஹஸ் பீன் ரீடைன் பை சென்னை எஃப்சி திஸ் இஸ் அஃபிஷியலி கன்ஃபார்ம்டு ஸோ எலிசாபியா வந்து நம்ம சென்னை சென்என்எஃப்சி வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க நான் வந்து இப்போதான் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் ஆன்லைன் கிளாஸ்னால லேட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே நியூஸ் வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் நியூஸ் விட்டுட்டாங்க இப்போது வந்து எலி வந்து ரீட்டைன் ஆகிட்டார் மார்க்கஸ் கூட ட்விட்டரில் எல்லாம் ட்வீட்லாம் கீ கீப்ளேயரை தான் ரீட்டைன் பண்ண போகிறாங்க சொன்ன மாதிரி எலிசாபியா வந்து ரீப ரீட்டைன் பண்ணிட்டாங்க காலையிலே ரகு சார்லாம் போட்டுட்டார் இப்போது எலிசாபியா வந்து நம்ம பற்றி எல்லாருக்குமே அதை பற்றி நம்ம எல்லாேருக்குமே அவரை பற்றி தெரியும் ஒரு நல்ல டிஃபெண்டருக்கு உசுரை கொடுத்து ஆடினார் போன சீசன் ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல டிஃபெண்டரு அவரை ரீட்டெயின் பண்ணது ஒரு பெரிய நல்ல விஷயம் இது ஜம்ஷெக்பூர் எஃப்சி போகிறாரு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு இங்கே போகிறாரு அங்கே போகிறாருன்னு தான் சொல்லியிருந்தாங்க நம்ம யார் டிஆர் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் அவங்க சொல்லியிருந்தாங்க பட் இப்போ அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி நம்ம சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட் அவங்க வாயை மூட வச்சிட்டாங்க சாபியா ஸ்டேஷன் தான் நம்ம சிஎஃப்சி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டாங்க இது ஒரு நல்ல விஷயம் போனவாட்டி ஒரு கீ பிளேயர் இந்த டிஃபென்ஸே தூக்கி வச்ச பிளேயர்னால் அவர் தான் நம்ம சொல்லி அவனை லூசியன் அண்ட் தப்பு பண்ண இடத்துல இவர் வந்து காப்பாற்றி விட்டார் போனாட்டி லூசியன் அண்ட் காப்பாற்றி விட்டார் இவர் தான் செமிஃபைனல்ஸில் ஒரு அட்டகாசமான கோல் அடித்தார் ஏடிக்கேவோடு அடித்தார் பட் அது ஆஃப் சைடுன்னு சொல்லிட்டாங்க பரவாயில்ல இப்போ வந்து சொன்னால் நம்ம எல்லோரும் நினச்ச மாதிரி இலிசாபியாவை வந்து நம்ம சிஎஃப்சி மேனேஜ்மெண்ட் வந்து ரீ ரீட்டின் கொடுத்துட்டாங்க பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு இந்த சீசன் போன ரெண்டு சீசன் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஃபேன்ஸோடு அட்டாச்சாக இருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேயரை வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க இதை கொஞ்சம் நீங்கள் எல்லோரும் பாருங்களேன் எனக்கு சிரிப்பு சிரிப்பாக என்ன சொல்கிறதுனே தெரில டிஆர் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் பல்பே பல்பே என்ன என்னப்பா நைன்ட்டி பர்சன்ட் ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க ரஃபேல் கிரால்ருக்கும் நைன்ட்டி நைன் பர்சன்ட் க்ரெடிடிக் பண்ணுவீங்க பல்பு வாங்கிங்களா இப்போது அட் ஃபைனலி நம்ம இந்த மாதிரி ரூமர் சீடுறாங்க அங்கே போகிறாரு இங்கே போகிறாருன்னு சொன்னதுங்களா சென்னை எஃப்சி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க ஸோ இதை நம்ம சொல்லியே ஆகணும் இனிமேல் லெலிசாப்பியாக நம்ம இது தான் இப்போ லூசி கோயன் போயிட்டாருனா இவர் பார்த்துப்பார் ஸோ நான் அதில் நம்ம நம்பிக்கை வைப்போம் அவருக்கு பார்த்தா எலிசாப்பியாக டீபாக் தாங்குறீ ஒரு நல்ல காம்பினேஷன் லூசியன் கோயன் போனால் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் நம்ம எல்லோரும் நம்பிக்கை வைப்போம் அதே மாதிரி கைஸ் சென்னை நம்சம் வந்து எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட்லாம் சொல்லலை அவங்க வெறும் ஸ்டேஷன் மட்டும் போட்டிருக்காங்க பார்ப்போம் பரவாயில்ல எலிசாபியை இந்த வருஷம் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாருன்னு நம்ம பொறுத்து இருந்து எல்லோரும் பார்ப்போம் எஸ் அட்லாஸ் சென்னை எஃப்சி ஃபைனலாக ஒரு சைனிங்கை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரீட்டைன் நியூஸு திஸ் இஸ் வெரி வெரி குட் நியூஸுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் நீங்கள் அடுத்தது வந்து எந்த பிளேயர் ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கு போவாங்கன்னு ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு ரூமரை ஒன்று விடுங்க ஓகே நாங்கள் திரும்ப அந்த பிளேயரும் ரீட்டைன் பண்ணிடுறோம் அன்றைக்கு மாதிரி ரஃபீல் நீங்கள் இது பண்ணி விட்டீங்க நாங்கள் எலிசாப்பியாவும் பண்ணி விட்டீங்க எலிசாப்பியா இப்போ ரிட்டென் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ரஃபேல் க்ரு வல்லாரோ ஒரு ரிட்டென் பண்ணிடுறோம் சிஎஃப்சி வந்து உஷாராக இவங்க ரெண்டு பேரும் ரிட்டெய்ன் பண்ணிட்டாங்க ஸோ இனிமேல் நம்ம எலிசாபியா நம்ம சென்னை தான் இருப்பார் ஸோ வேற ஒரு புது கண்டென்ட்டில் வந்து உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் ஜே ஜே ஸ்போர்ட்ஸ்